இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இது ஏதோ அரசியல் பிரச்சார வீடியோன்னு நினச்சிடாதீங்க. அதே போல் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் ஆதரவு சொல்கிற மாதிரியான காணொலியும் இல்லை. இது கிறிஸ்தவர்களுக்கான, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டு சத்திய வேதத்தில் கடவுள் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்போ நம்ம எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி, யாருக்கு ஓட்டு போடணும், சரிதானுங்க? ஆனால் நான் அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்க விரும்புகிறேன். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறத விட எப்படி ஓட்டு போடணும்னு யோசிக்கணும். அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் பல வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்காங்களேங்கிறீங்களா? நான் ஓட் பூத்தில் போய் பட்டன் அமைக்கி கையில் மை வைக்கிறத பற்றி சொல்லலை. என்னோடய கேள்வி, கிறிஸ்தவர்கள் எப்படி ஓட்டு போடணுங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓட்டு போடும்போது நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கணும். இன்னொரு வகையில் சொன்னால், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அடையாளம் என்னங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நாம் இந்திய குடிமக்களாக பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே சமயம் நாம் கிறிஸ்தவர்கள்ங்கிற அடையாளத்தை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கையை வாழாமல் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கடவுள்கிட்ட அர்ப்பணித்தவங்களாக ஒரு புது மனுஷனாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எங்கள் குடும்பம் இந்த கட்சிக்கு தான் போடுவாங்க, என்னோடய சமுதாயம் இந்த கட்சி, எங்கள் ஊர் இந்த கட்சின்னு தயவு பண்ணி யாரையும் உங்களோட அடையாளத்தை தீர்மானிக்க விட்டுடாதீங்க. அப்போ நான் இந்த காக்கா அல்லது அந்த காக்கான்னு சொல்கிறத விட்டுட்டு என்னோடய அடையாளம் கிறிஸ்தவாங்கிறதுல உறுதியாக இருங்க. அடுத்து யாருக்கும் விலை போயிடாதீங்க. ஒரு பக்கம் இலவசங்கள், இடஒதுக்கீடு, தள்ளுபடிகள்னு ஆசையை காட்டி மோசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கடைவீதி பக்கம் போயிருக்கும்போது இலவசம்னு போர்டு போட்டிருப்பாங்க. பக்கத்தில் போனால் தான் தெரியும் கண்டிஷன் சப்ளைன்னு. அப்படி தான் இவங்க இலவசம் இலவசம்னு சொல்லும்போது அதுக்கான விளைவுகள் கட்டாயம் இருக்கும். இப்போ கேஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்கன்னா யார் கஷ்டப்பட போகிறாங்க? அப்போ இந்த மாதிரி இலவசங்களுக்கு ஏமாந்துடாதீங்க. இலவசமாக பெற்ற கிருபையை நினச்சி பாருங்கள். அதை விட பெருசாக உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் தேவைகளை கடவுள் பார்த்துக்குவார். உங்கள் ஓட்டுக்காக யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்து தான் உங்களுக்கு வரணும்னு இல்லை. அதே மாதிரி ஓட்டுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து உங்களை வாங்க முயற்சிக்கிறாங்க. மக்களே, மறந்துடாதீங்க, இயேசு அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தினால உங்களை விலைக்கு வாங்கியிருக்காரு. அந்த ரட்சிப்பை விட பெரிய காசை யார் உங்களுக்கு கொடுத்துட முடியும்? அப்போ உங்கள் ஓட்டை 1000, 2000, ஏன் 10000 கொடுத்தாலும் தயவு கூர்ந்து வித்துடாதீங்க. மூணாவது ஒரு விஷயம், நம்மளை பலருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம், இருக்கிற எந்த கட்சியும் சரியில்லை, எந்த வேட்பாளரையும் பிடிக்கல, பின்ன எப்படி ஓட்டு போடுறது? அதுதானே எனக்கு நல்லா புரியுதுங்க. எனக்கும் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான். இதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். லெஸ்ஸர் ஆஃப் டூ ஈவில் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா, ஹோமருங்கிற வரலாற்று புகழ்பெற்ற கிரேக்க எழுத்தாளர் எழுதின ஒடிசிங்கிற கதையில் அந்த கதை ஹீரோ ஒடிசி ஒரு கப்பல் பிரயாணத்தில் போயிட்டு இருந்தார். அந்த கதையை பொறுத்தவரை அந்த கப்பல் போகிற வழியில் ரெண்டு பக்கமே பெரிய ஆபத்து இருந்துச்சு. அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு சீ மான்ஸ்டர், ஒரு பெரிய கடல் ராட்சசர்கள் இருந்துச்சு. ஒன்று பேர் கருப்திஸ், இன்னொரு பேர் ஸ்கல்லா. இந்த ரெண்டுமே ஆபத்தானாலும் ஸ்கல்லாவை விட கருப்திஸ் கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுவார்னு இந்த ஒடிசி என்ன பண்ணார், ஸ்கல்லா இருக்கிற பக்கமாக ஓரமாக கப்பலை ஓட்டிகிட்டு போனார். அதுதான் சூசிங் த லெஸ்ஸர் ஈவில். ஏன்னா கருப்திஸ் கிட்டே போனால் அவர் கப்பலில் இருக்கிற எல்லாரும் செத்துடுவாங்க, ஆனால் ஸ்கல்லா கிட்டே போனால் கொஞ்சம் தான் சாவாங்க. கதை முடிவில் என்னாச்சுன்னா, இந்த கருப்திஸை பார்த்து பயந்துட்டு இருந்த அதே நேரத்தில் இந்த ஸ்கல்லா வந்து ஒடிசியோட 6 ஆட்களை சாப்பிட்ருச்சு. பரவாயில்ல, மொத்தமாக போகாமல் ஏதோ கொஞ்சம் போனாருன்னு ஒடிசி போயிட்டார். இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாரையும் பிடிக்காது, யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது. பேசாமல் அவங்க வந்திருக்கலாம், இல்லை இவங்க வந்திருக்கலாம், அவங்க வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கட்சி தோக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம். இங்கே கேட்கலாம், கிறிஸ்தவங்களை முழுசாக ஆதரிக்கிற யாரும் இல்லையே, சத்திய வேதத்தை முழுசாக கடைபிடிக்கிற விசுவாசிகளாக எந்த வேட்பாளரும் இல்லையே. சரியான கேள்விதான். ஆனால் நாம் வாழ்கிற இந்திய தேசம் பல மதங்கள் நிறைஞ்சது, பல கலாச்சாரங்கள் நிறைஞ்சது. இதில் நமக்கு முழு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறது சரியாக இருக்காது. ஏன், கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்காலேயே எல்லோரும் வேதத்தின்படி தான் நடக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது ஜனநாயக நாட்டில் உரிமையை விட்டு கொடுக்காமல் வேதத்தின்படி நம்ம அரசுக்கு கீழ்ப்படிஞ்சவங்களா, எது கொஞ்சம் தீமையான கட்சியோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். இன்னொரு வகையில் சொன்னால், யார் கொஞ்சமாச்சும் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். கடைசி ஒன்று, கிறிஸ்தவங்களில் நம்ம சில நேரம் சுயநலத்தோடு இருக்கோம். யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களா, நம்ம எருசலேம் போகிறதுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு நம்ம தேவைகள் சரியானா போதும்னு நினைக்கிறோம். நம்முடைய சபைக்கும் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் தேவை தான், ஆனால் சுற்றி இருக்கிற சமுதாய நலனையும் கொஞ்சம் பாருங்கள். சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு விடியல் வேணும்னாலும் சரி, வெற்றி நடை போடணும்னாலும் சரி, இல்லை நீதிக்காக போராடணும்னாலும் சரி, அது உங்கள் கையில். கடைசியாக ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். மீகா 6:8, ஓ மானிடா,
நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர்களிடம் கேட்கின்றார்? யோசிங்க. கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.